ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இன்று 11th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் அப்டேட் வீடியோ தான். இன்றைய தேர்வுகள் மிக சிறப்பாக எழுத நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபிசிக்ஸ் அப்படின்னாவே நிறைய மாணவர்களுக்கு பயமாக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருமா, நிறைய கிரியேட்டிவ் கேட்பாங்களா, புக்கில் நிறையா கேட்பாங்களா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறீங்க. யாரும் பயப்படாதீங்க, நிறையா தேர்வுகள் ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்க, லாக்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கவனமாக ரீட் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேள்விகள் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். எந்த கேள்விகளுமே மிஸ் பண்ணாமல் அழகாக எழுதுங்க. இப்போ இந்த கடைசி நேரங்களில் 1 ஹவர் நீங்கள் என்ன படிக்கணும்டா, 1 மார்க்ஸ், 11 யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய 1 மதிப்பு வினாக்கள் நல்லபடியாக ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆன்சர்ஸ் நல்லபடியாக படிங்க. அதோடு புக்கிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டென்ட்டுக்கும் 1 மார்க் நல்லபடியாக ரீட் பண்ணுங்கள். நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து அப்படி 15க்கு 15 மார்க் கெயின் பண்ணணும், அதுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ரெண்டாவது கம்பல்சரி கொஸ்டின், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு இந்த 11 சாப்டர்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே எந்தெந்த சம்ஸ் முக்கியம் அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய நம்ம இம்பார்ட்டன்ட் சம்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமிலும் எப்படி கேட்டான்னு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. மிக முக்கியமாக இந்த 2 மார்க்ஸ்லேயும் 3 மார்க்ஸ்லேயும் கம்பல்சரி ப்ராப்ளம் யாருக்காச்சும் தெரியலண்டா, அப்படி கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கே மார்க் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே மார்க் இருக்குது. வாட் இஸ் கிவன் அதை எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும், ஃபார்முலா எழுதுனா 1 மார்க் கிடைக்கும், அப்ளை பண்ணால் 1 மார்க் கிடைக்கும், ஓகேங்களா. ஃபைனல் ஆன்சர் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட்டால் 1 மார்க். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் தெரியக்கூடிய பட்சத்தில் மிக தெளிவாக எழுதுங்க. இல்லை எனக்கு கம்பல்சரி கொஸ்டின் ப்ராப்ளம் தெரியலன்னா அதுக்குள்ளே ஆன்சருக்கு அட்டன் பண்ண முற்படுங்க, மார்க்கு கிடைக்கும். எந்த ஒரு கொஸ்டினையுமே மறக்காமல் எழுதுங்க, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. 5 மார்க்ஸ் வந்து சில கேள்விகள் தெரியும், சில கேள்விகள் தெரியாமல் இருந்தாலும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையாக விடையளிக்க முற்படுங்க. இன்றைய தேர்வுகள் கட்டாயம் மிக சிறப்பாக எழுதுங்க. நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸாக புக் பேக்கில் புக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் உடைய வெரி வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி 99% கண்டிப்பாக அந்த கேள்விகள் வரும். யாரெல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ இன்றைய தேர்வுகள் மிக சிறப்பாக எழுதுவீங்க. மிக முக்கியமான அந்த கருத்துரு வினாக்கள் கான்செப்சுவல் கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது, நீங்கள் புக்கிலேருந்து வரக்கூடிய கண்டென்ட் ஃபுல் நல்லபடியாக படிங்க. அதுலேருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இன்றைய தேர்வுகள் அனைவரும் மிக சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெற நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.